கோட்டாவிற்கு ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல். நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. இலங்கையில் இன்று முதல் நடைமுறையாகும் புதிய சட்டம், மீறுவோருக்கு மரண தண்டனை. இலங்கையில் மீண்டும் முகக்கவசம் அணிவது கட்டாயம், அமுலான புதிய சட்டம். விடுதலை புலிகளின் தலைவரின் பூர்வீக வீட்டைச் சூழ படையினர், புலனாய்வாளர்கள் குவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு உயர் நீதிமன்றம் அழைப்பானை விடுத்து இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் துமிந்த சில்வாவிற்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்பின் சட்டப்பூர்வமான தன்மையை சவாலுக்கு உட்படுத்தியும் இந்த தீர்மானத்தை வலுவிலக்கு செய்யுமாறு கோரியும் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மறுக்கல் தொடர்பில் முன்னதாக சீராக்கல் மனுவை தாக்கல் செய்திருந்த மனுதாரர்களின் சட்டத்தரணிகள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பிரதிவாதியாக குறிப்பிட அனுமதி கோரியுள்ளனர். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் கோட்டாபய ராஜபக்சவை சம்பந்தப்பட்ட மனுக்களில் பிரதிவாதியாக குறிப்பிட அனுமதித்துள்ளது. மேலும் குறித்த மனுக்கள் தொடர்பான தமது சமர்ப்பணங்களை டிசம்பர் 16 சமர்ப்பிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு உயர் நீதிமன்றம் அழைப்பானை வெளியிட்டுள்ளது. ஐஸ் போதைப்பொருள் வைத்திருப்பவர்கள் அல்லது போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்சமாக மரண தண்டனை விதிக்கும் நடைமுறை இன்று 24/11/2022 முதல் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. கடந்த அக்டோபர் 19 இது தொடர்பிலான சட்ட மூலம் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. விச மற்றும் ஆபத்தான ஔடதங்கள் திருத்த சட்டத்தில் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பே அபயவர்த்தன கையொப்பமிட்டுள்ளார். இதன்படி 5 கிராம் அல்லது அதற்கு மேற்பட்ட அளவில் ஐஸ் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றவாளி என நீதிமன்றில் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அறிவித்துள்ளார். 2022 இலக்கு விச மற்றும் ஆபத்தான ஔடதங்கள் சட்டத்தின் பிரகாரம் இவ்வாறு தண்டனை விதிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இன்ஃபுளுவென்சா போன்ற அறிகுறிகளுடன் கூடிய வைரஸ் நோய் நாடளாவிய ரீதியில் பரவி வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ள நிலையில் முகக்கவசம் அணிவது அவசியமானது என விசேட வைத்தியர் ஹேமந்த கேரத் கூறியுள்ளார். எனினும் கொரோனாவுடன் ஒப்பிடுகையில் இந்த நோயினால் ஏற்படும் சிக்கல்கள் குறைவாகவே காணப்படுவதாக சுகாதார சபைகள் பிரதிப்பணிப்பாளர் விசேட வைத்தியர் ஹேமந்த கேரத் தெரிவித்துள்ளார். அதே சமயம் சளி, இருமல் மற்றும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகளுடன் நோய் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவக்கூடியதாக இருக்கிறது. எனவே சரியான சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றுவது மற்றும் முகக்கவசம் அணிவது அவசியமானது என வைத்தியர் ஹேமந்த கேரத் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பூர்வீக வீட்டினை சூழவுள்ள பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 26 அவரது பிறந்த தினம் என்பதால் மக்களால் பிறந்தநாள் கொண்டாடப்படும் என்ற நிலையிலேயே வல்வெட்டித்துறையில் உள்ள அவரது வீட்டை சூழவுள்ள பகுதியில் இவ்வாறு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என மக்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அப்பகுதியில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினர், காவல்துறையினர், புலனாய்வு பிரிவினர் என பெருமளவில் குவிந்து பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வல்வெட்டித்துறை தீர்வில் பகுதியில் உள்ள மாவீரர் நினைவிடத்தினை துப்புரவு செய்ய ராணுவத்தினர் தடை விதித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கோட்டாவிற்கு ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல், நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. இலங்கையில் இன்று முதல் நடைமுறையாகும் புதிய சட்டம், மீறுவோருக்கு மரண தண்டனை. இலங்கையில் மீண்டும் முகக்கவசம் அணிவது கட்டாயம், அமுலான புதிய சட்டம். விடுதலை புலிகளின் தலைவரின் பூர்வீக வீட்டைச் சூழ படையினர், புலனாய்வாளர்கள் குவிப்பு.